இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. தமிழ் பிக் பாஸ் சீசன் 2 இறுதி கட்டத்தை நெருங்கிடுச்சு. இன்னைக்கு சாட்டர்டே அப்படின்றதுனால பிக் பாஸ் நிகழ்ச்சியை உலக நாயகன் கமல் சார் தான் சீரும் சிறப்புமா தொகுத்து வழங்க போறாரு. குறிப்பா இந்த வாரம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஒரு ஒருத்தரா கேள்வி கேட்டு அவரோட புலன் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுவாரு கமல் சார். மேலும் இந்த வாரம் எலிமினேஷனுக்கு தாடி பாலாஜி, விஜயலட்சுமி, ரித்விகா, யாஷிகா மற்றும் ஐஸ்வர்யா இவங்க அஞ்சு பேரும் நாமினேட் ஆயிருக்காங்க. கோல்டன் டிக்கெட் வின் பண்ணதுனால ஜனனி நாமினேட் ஆகல. மேலும் இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கு. இந்த நிலையில இந்த வாரம் வெளியேற போறது யாஷிகா மற்றும் ஐஸ்வர்யா தான் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பரவி வந்துட்டு இருக்கு. மேலும் மக்கள் வந்துட்டு ரித்விகாக்கு 30.8% ஓட்டுகளும், விஜயலட்சுமிக்கு 21.8% ஓட்டுகளும், தாடி பாலாஜிக்கு 20.7% ஓட்டுகளும், யஷிகாக்கு 13.4% ஓட்டுகளும், ஐஸ்வர்யாக்கு 13.2% ஓட்டுகளும் கொடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ல மக்கள்கிட்ட இருந்து ரொம்பவே கம்மியான ஓட்டுகளை வாங்கி எலிமினேஷனோட விளிம்புல இருக்கிறது யாஷிகா மற்றும் ஐஸ்வர்யா தான். இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா மக்களுக்கு யாஷிகா மற்றும் ஐஸ்வர்யாவை ஆரம்பத்துல இருந்தே சுத்தமா பிடிக்கல. அதுவும் குறிப்பா ஐஸ்வர்யா வந்துட்டு தான் தான் டாஸ்க்ல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சீட் பண்ணி எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்குவாங்க. அது மட்டும் இல்லாம மகத்தை விட அதிகமாவே கட்டுப்படுத்த முடியாத கோபம் ஐஸ்வர்யாக்கு இருக்கு. குருட்டுத்தனமான கோபத்தினால தான் பண்றது சரியா இல்ல தப்பா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம ஐஸ்வர்யா பல தவறுகளை செஞ்சிருக்காங்க. ஐஸ்வர்யா இப்படி நடந்துக்கிறதுக்கு காரணம் தாடி பாலாஜி, ரித்விகா, ஜனனி மற்றும் விஜயலட்சுமி இவங்க நாலு பேரும் தான். ஏன்னா இவங்க நாலு பேரும் ஒரு டீமா சேர்ந்து ஐஸ்வர்யாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க இப்படி டார்கெட் பண்ணதுனால ஐஸ்வர்யாவும் பயங்கர ஆக்ரோசத்துல ரூல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யஷிகா நினைச்சா ஐஸ்வர்யாவை சமாதானப்படுத்தலாம், ஆனா யஷிகா அதை செய்யல. ஏன்னா யஷிகா ஐஸ்வர்யாவை கூல் பண்ணிட்டா மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் யஷிகாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஒரு பயத்தினாலதான் யஷிகா ஐஸ்வர்யாவை ஒரு பொம்மை மாதிரி வச்சு பிளே பண்ணிட்டு இருக்காங்க. யஷிகாவோட இந்த குணத்தினாலையும் ஐஸ்வர்யாவோட குருட்டுத்தனமான கோபத்தினாலையும் தான் மக்கள் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்பவே கம்மியான ஓட்டுகளை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போறாங்க. யஷிகா மற்றும் ஐஸ்வர்யாவை எடுத்து எலிமினேஷனோட விளிம்புல இருக்கிறது தாடி பாலாஜி தான். இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் இருக்கிறதுனால தாடி பாலாஜியும் எலிமினேட் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபேக்கா பிக் பாஸ் எலிமினேஷன் நடக்கிறதுனால இந்த வாரம் எந்த ரெண்டு நம்பர் வெளியேற போறாங்க அப்படின்றத இன்னைக்கு நைட் வரைக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் எலிமினேஷன்ல யஷிகா, ஐஸ்வர்யா, தாடி பாலாஜி, ரித்விகா மற்றும் விஜயலட்சுமி இவங்க அஞ்சு பேரும் நாமினேட் ஆயிருக்காங்க. இதுல எந்த ரெண்டு நம்பர் எலிமினேட் ஆகி வெளியில போனா நல்லா இருக்கும் அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.